Hi friends, welcome to London Tamil Kitchen. இன்னைக்கு நான் நவராத்திரிக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி உங்களோட ஷேர் பண்றேன். அவல் எப்படி செய்யறானு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஒரு கிலோ அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இது வந்து ஒயிட் அவலும் ரெட் அவலும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அரை கிலோ தூள் சர்க்கரை, ஒன்றரை தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கிறேன். இது நல்ல பெரிய தேங்காய் தான் எடுத்து திருவி வச்சுக்கிறேன். சிறிதளவு ஏலக்காய் தூள். தண்ணி ஊற்றி இந்த அவலை கழுவி எடுக்கணும். ரெண்டு மூணு தரம் கழுவணும். இதை ஏன் ரெண்டு மூணு தரம் கழுவி எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இதுக்குள்ள பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் நெல்லின்ற கோதுகள் மிதக்கும், அதை நாங்கள் போக பண்ணணும். ரெண்டு மூணு தரம் கழுவிட்டேன். இனி ஃபைனலாக கழுவி எடுக்க போகிறேன். நல்லா புளித்து எடுக்காமல் ஓரளவு தண்ணியோட போட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் அவல் ஊதி பூ மாதிரி வரும். இப்படி நல்லா புளிஞ்சு எடுக்காமல் ஓரளவு தண்ணி தன்மையோடு நாங்கள் இந்த அவலை போடணும். தேங்காய் பூ போடுவேன், சர்க்கரை, ஏலக்காய் தூள் கொஞ்சமா, ஒரு கையளவு சீனி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உதகம் செய்கிற நாளையில் இந்த அவல் செய்கிறீங்களன்னு சொல்லி சொன்னால், உள்ளுடலில் கொஞ்சத்தை போட்டு இந்த அவலோட மிக்ஸ் பண்ணி விட்டீங்களன்னு சொல்லி சொன்னால் சூப்பராக இருக்கும். அவலை நல்லா குழச்செடுத்தாச்சு பாருங்கோ, ட்ரை ஆகாமல் நல்ல பூ பூ மாதிரி அவல் வந்திருக்குது. இந்த அவலுக்கு நான் ஏன் ஏலக்காய் தூள் போட்டேனான்னு சொல்லி சொன்னால், அவலில் ஒரு அரிசி மணம் இருக்கும். நாங்கள் ஏலக்காய் தூள் போட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த அரிசி மணம் இல்லாமல் போகும். கட்டி சக்கரை வேண்டித்தான் தூளாக்கிட்டு போட்டனான் அது வடிவா தூளாகையில் அதில் சின்ன சின்ன கட்டியல் இருக்குது. நீங்கள் தூள் சக்கரை வேண்டிங்கள்னு சொல்லி சொன்னால் கூட மிக்ஸ் பண்ணப்படும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதிரி. பாய்.